கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிகிச்சைக்கு வந்த வாலிபரோட நர்ஸு பண்ண காதல் லீலை பயங்கர அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பகுதியை சேர்ந்தவங்க தான் எஸ்தர். இவங்க இதே திருவட்டார் பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. இந்த மருத்துவமனைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விபத்தில் சிக்கினதாக ஜான்சன் என்பவர் சிகிச்சைக்காக வந்திருக்காரு. அப்போது இவருக்கும் எஸ்தருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறமும் இவங்க பழக்கம் ஃபோன் மூலமாக கண்டினியூ ஆகிருக்கு. நாளடைவில் இவங்க காதலராக மாறினாங்க. அப்போது பலமுறை இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் மீட் பண்ணி உல்லாசமாக இருந்திருக்காங்க. இந்த நிலையில் திடீர்னு எஸ்தர் ஜான்சன் கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டாங்க. மேலும் வேறொரு நபர் கூட நெருக்கமாக இருக்க ஃபோட்டோவை ஜான்சன் கிட்ட காட்டி அவரை தான் கல்யாணம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எஸ்தர். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஜான்சன், நாம் ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, அதை வெளியே விட்டுருவேன்னு மிரட்டியிருக்காரு. உடனே எஸ்தர் ஜான்சன் தன்னை மிரட்டுறதா சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை விசாரித்த போலீஸ் ஜான்சனுக்கு அறிவுரை சொல்லி அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணிவிட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. நர்ஸ் எஸ்தர் பண்ண இந்த செயல் கன்னியாகுமரியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மில் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.